வெல்கம் கைஸ், இட்ஸ் ஜென்டலா. நம்ம இன்னைக்கான வீடியோவில் ஜஸ்ட் ஒரு பெட்டை நம்ம க்ரோத் பண்ணுறது மூலயமா ரொம்பவுமே சூப்பராக மணி ஏர்ன் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ட்ரஸ்டடான அப்ளிகேஷனை பற்றி பார்க்க போகிறோம். இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் ஜஸ்ட் உங்களோட ஃப்ரீ டைமில் 5 to 10 minutes ப்ளே பண்ணாலே போதும், ரொம்பவுமே சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் மணி ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ மஸ்ட் ட்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் டெய்லிக்கும் இதே மாதிரி ஒரு ஏர்னிங் ரிலேட்டடான நியூ அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ஜஸ்ட் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய ஏர்னிங் ரிலேட்டடான எல்லா வீடியோஸையும் உங்களால் இன்ஸ்டண்ட்டாக தெரிஞ்சுக்க முடியும். ஓகே கைஸ், வாங்க நம்ம இன்னைக்கான அப்ளிகேஷன் என்னங்கிறத பற்றி பார்க்கலாம். கைஸ், நாம் இன்னைக்கு பார்க்க போகிற அப்ளிகேஷனோட நேம் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா லவ்லி பெட் அப்படிங்கிற இந்த அப்ளிகேஷன் தான். இந்த ஆப்போட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அந்த லிங்கை டச் பண்ணி நீங்கள் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணோன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேஜ் இப்படி தாங்க ஷோ ஆகும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பெட் கொடுத்துருப்பாங்க. இந்த பெட்டை நம்ம க்ரோத் பண்ணாலே ரொம்பவுமே சூப்பராக இந்த அப்ளிகேஷனில் மணி ஏர்ன் பண்ண முடியும். எப்படி ப்ரோ க்ரோத் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு டவுட் இருக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்தாலே தெரியும், நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட், வாட்டர், பிளே, ஸ்லீப் அப்படிங்கிற மாதிரி ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த டாக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இந்த 4 ஆப்ஷன்ல ஏதாவது ஒரு ஆப்ஷனை 1 or 1 கேட்டுக்கிட்டே இருக்கும் கைஸ். ஜஸ்ட் நீங்கள் இந்த அப்ளிகேஷனில் இந்த டாக் நம்ம கிட்ட என்ன கேட்குதோ அந்த ப்ராடக்டை நீங்கள் கரெக்டாக ப்ரொவைட் பண்ணாலே போதும், உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனில் சூப்பராகவே ஏர்ன் பண்ண முடியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பிளே ஆப்ஷன் கேட்டது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிளே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் அதை டச் பண்ணோடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாக் ஆட்டோமேட்டிக்காக பிளே பண்ண ஆரம்பிச்சிடும். இந்த டாக் நமக்கு பிளே பண்ண வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல ஹார்ட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் ஜஸ்ட் இந்த ஹார்ட்ஸை கண்டினியூஸாக கலெக்ட் பண்ணாலே போதும், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஹார்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்காகவே ஆட் ஆகிட்டு இருக்கும். இதே மாதிரியே நீங்கள் இந்த அப்ளிகேஷனில் ஒரு தாட்டி டாகட் சாட்டிஸ்ஃபை பண்ணுறப்பையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் இந்த அப்ளிகேஷனில் அன்லிமிட்டடாக ஹார்ட்ஸ் ஏர்ன் பண்ணிக்க முடியும். இந்த அப்ளிகேஷனில் இந்த டாக் கேட்குற ஆப்ஷன்லாம் நம்ம ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட ஜெம்ஸ் இருந்தால் மட்டும்தான் முடியும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் என் கிட்ட வந்து ஒரு 3 ஜெம்ஸ் இருக்குது. நீங்கள் ஜெம்ஸ் ஏர்ன் பண்ணுறதுக்கு இங்கே கொடுத்துருக்க ப்ளஸ் ஆப்ஷனை டச் பண்ணிக்கோங்க. இந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ட் ஜெம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 டாஸ்க் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வீடியோ பார்த்து ஜெம்ஸ் ஏர்ன் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணி ஏர்ன் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் இருக்க ஆப்ஷனே ட்ரை பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வாட்ச் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் டச் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 seconds ஒரு ஆட் ஒன்று ஷோ ஆகும். அந்த ஆடை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சோனோ வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாகவே உங்களோட வேலெட்டில் 1 gem ஆட் ஆகும். இதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த அப்ளிகேஷனில் அன்லிமிட்டடாக வீடியோஸ் பார்த்து ஜெம்ஸ் ஏர்ன் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த அப்ளிகேஷனில் பிளே டைம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்ஷனை டச் பண்ணிக்கோங்க. இந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு கேம்ஸ் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஜஸ்ட் இங்கே கொடுத்துருக்க பிளே நவ் ஆப்ஷனை டச் பண்ணாலே போதும், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் பிளே ஸ்டோரில் ஷோ பண்ணுவாங்க. நீங்கள் இவங்க கொடுத்துருக்க அப்ளிகேஷனை ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ண அடுத்த செகண்ட்லேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் காயின்ஸ் ஏர்ன் பண்ணிக்க முடியும். எந்த அப்ளிகேஷனை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் பர் மினிட்டுக்கு 12 coins ஏர்ன் பண்ணிக்க முடியும். டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அப்ளிகேஷன் மூலயமா நீங்கள் 800 coins வரைக்கும் ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான டாஸ்க் தான். நீங்கள் அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிட்டு ஆன் பண்ணி வச்சாலே போதும், உங்களோட வேலெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே காயின்ஸ் ஆட் ஆகிட்டு இருக்கும். ஸோ யாரும் மிஸ் பண்ணாமல் மஸ்ட் இந்த ஆப்ஷனையும் ட்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த அப்ளிகேஷனில் இன்னொரு சூப்பரான ஏர்னிங் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இங்கே கொடுத்துருக்க இன்வைட் அண்ட் ஏர்ன் ஆப்ஷனை டச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு இன்விடேஷன் கோடும் லிங்க்கும் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் நீங்கள் இந்த லிங்க்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சோஷியல் மீடியாஸில் ஷேர் பண்ணாலே போதும், உங்கள் ஃப்ரெண்ட் இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி லாகின் பண்ணிட்டாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாகவே 250 coins கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட் இந்த அப்ளிகேஷனில் ஏர்ன் பண்ணுற அமௌண்ட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 20% ஆஃப் அமௌண்ட்டை கமிஷனாக கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் ரெஃபர் பண்ணால் கூட சூப்பராகவே ஏர்ன் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மஸ்ட் ரெஃபர் பண்ணி ஏர்ன் பண்ணவும் ட்ரை பண்ணிக்கோங்க.
ஓகே கைஸ், ஃபைனலாக நாம் அந்த அப்ளிகேஷனில் ஏன் பண்ண காயின்ஸ் எப்படி வித்ட்ரால் எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இங்கே கொடுத்துருக்க ரெடீம் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷனை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பேபால் மூலியமாக பே அவுட் எடுத்துக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மினிமம் வித்ட்ராவல் எவ்வளோ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் $2 இருந்தாலே உங்களால் வித்ட்ராவல் எடுத்துக்க முடியும். மேக்ஸிமமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த அப்ளிகேஷனில் $25 வரைக்கும் வித்ட்ராவல் எடுத்துக்கலாம் கைஸ். நீங்கள் ஒரு 20,000 காயின்ஸ் ஏர்ன் பண்ணிட்டாலே உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா $2 வித்ட்ராவல் எடுத்துக்க முடியும். என்ன ப்ரோ காயின்ஸோட வேல்யூ இவ்வளோ கம்மியாக வச்சுருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி யோசிக்காதீங்க. நீங்கள் இந்த அப்ளிகேஷனில் காயின்ஸ் ஏர்ன் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஈஸி தான். பர் டேக்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் 2,000 to 3,000 காயின்ஸ் ஈஸியாகவே ஏர்ன் பண்ண முடியும். ஸோ பேமெண்ட்டை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த விதமான இஷ்யூமே கிடையாது. வித்தின் 3 working days வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்பவுமே சூப்பராக ட்ரஸ்டடாக சென்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ யாரும் மிஸ் பண்ணாமல் மஸ்ட்டு ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க மஸ்ட் ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு சூப்பரான ஏர்னிங் ஆப்ல சந்திக்கலாம். தேங்க்யூ.